மீண்டும் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். பரிசேயர் அவரிடம், உம்மை பற்றி நீரே சான்று பகர்கிறீர், உம் சான்று செல்லாது என்றனர். அதற்கு இயேசு, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தாலும் என் சான்று செல்லும், ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன், எங்கு செல்கிறேன் என்பது எனக்கு தெரியும். நான் எங்கிருந்து வருகிறேன், எங்கு செல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பு அளிக்கிறீர்கள். நான் யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை, ஆனால் நான் தீர்ப்பு வழங்கினால் அத்தீர்ப்பு செல்லும், ஏனெனில் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை, என்னை அனுப்பிய தந்தையும் என்னோடு இருக்கிறார். இருவருடைய சான்று செல்லும் என்று உங்கள் சட்டத்தில் எழுதியுள்ளது அல்லவா? என்னை பற்றி நானும் சான்று பகர்கிறேன், என்னை அனுப்பிய தந்தையும் சான்று பகர்கிறார் என்றார். அப்போது அவர்கள், உம் தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, உங்களுக்கு என்னையும் தெரியாது, என் தந்தையையும் தெரியாது. என்னை உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஒருவேளை என் தந்தையையும் தெரிந்திருக்கும் என்றார். கோவிலில் காணிக்கை பெட்டி அருகிலிருந்து இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது இவ்வாறு சொன்னார். அவரது நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை பிடிக்கவில்லை.